हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनकी वीडियो पाक पोरोना और रेसिपी दां पाक पोरो पल्लु कोळुकट्टै अदोड पेर इदु पात्तींगना कुझंदेंगलुक्कु पल्लु मुळैक्किर स्टेजिल इंद कोळुकट्टै सेय्वांगा वीट्टिल इदु वंदुट्टु अंद काळत्तिल इरुंदु एल्लार वीट्लयुम इरुक्किर और ट्रेडिशनल और रिचुअल दां इदु எங்கள் குழந்தைக்கும் இப்போ தான் பார்த்தீங்கனாக்கா பல் முளைச்சிருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் பல் கொழுக்கட்டை செய்கிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு நல்லா வெட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரையான காட்டன் கிளாத்தில் போட்டு அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சிற அளவுக்கு நல்லா காய வைக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம பவுடராக்கி வச்சுக்கணும். அந்த பச்சரிசி மாவில் தான் அந்த கொழுக்கட்டை செய்வாங்க. நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க அந்த மாவு. அந்த மாவில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா திருகியும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை கட் பண்ணுறீங்கனாக்கா அந்த நீட்டமாக தேங்காயை வந்துட்டு நீட்டமாக கீறிக்கிட்டு அதை சின்ன சின்ன பல் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிக்கணும் மாவில். இப்படி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு அப்படி வந்த டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருவி கூட தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதோட இது பார்த்திங்கனாக்கா டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் அழுத்தி பிடிச்சோன்னாக்கா அது உடஞ்சி வராமல் இருக்கணும். அந்தளவுக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்கணும். அந்தளவுக்கு தேவையான அளவு நமக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதை அப்படியே கையில் பிடிச்சி பிடிச்சி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பல் முளைக்கிற ஸ்டேஜில், அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பல் முளைச்சதுக்கப்புறமா இதை செஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுருக்குறாங்க. பட் இந்த காலத்தில் குழந்தைங்க சாப்பிடுமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இது ட்ரெடிஷ்னலான மெத்தடுங்கிறதால நாங்கள் செஞ்சு அதை சாமி முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கெலாம் கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டையை எல்லோரும் ஊட்டி விடுவாங்க பாப்பாவுக்கு. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி திருநீர்லாம் பூசிட்டு கொழுக்கட்டை ஊற்றி விடுறாங்க. ஆனால் அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.